டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் எனும் நான் ஆர்டினரியா இருக்கிறது பெரிய விஷயம், எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கிறது தான் பெரிய விஷயம். தலைவரா இருக்கும்போது கூட தலைவர்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்காது, தலைவின்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்காது, அக்ரான்னு கூப்பிடுறது பிடிக்காது. கரோனாவை கட்டுப்படுத்த முடிஞ்சதுனால புதுச்சேரி மாடல் என்ற ஒரு மாடலை உருவாக்க முடிஞ்சது. மருத்துவராக அவங்களுடைய கட்சியுடைய தலைவராக இருந்தீங்க, இரு மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கீங்க, எந்த பதவி உங்களை வந்து மிகவும் பிடித்திருந்தது? வைகரை வணக்கம் பகுதிக்கு புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் மேதகு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்கின்றார், நாம் அவருடன் பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். அதாவது தெலுங்கானாவுடைய ஆளுநர், புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ரெண்டு பொறுப்பை வச்சுட்டு இருக்கீங்க. காலையில் டெல்லியில் இருக்கிறீங்க, மதியம் தெலுங்கானா வர்றீங்க, அதன் பிறகு புதுச்சேரிக்கு வர்றீங்க, கோப்புகளை பார்க்குறீங்க, திரும்பி சென்னை போகிறீங்க. இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகுது? சாத்தியமாகுது இல்லை, பார்க்குறீங்கல்ல, அது நமது வேலையில் சத்தியமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைத்தோம் என்றால் இது சாத்தியமாகும். அவ்வளோதான். என்னை பொறுத்த மட்டும் ஒரு நமக்கு என்று ஒரு பணி கொடுக்கும் பொழுது அந்த பணியை சிறப்பாக செய்யணும் அப்படின்றது சின்ன வயதிலிருந்தே எனது எண்ணமாக இருக்கும். உதாரணத்திற்கு பள்ளியில் வந்து ஒரு ரெக்கார்டு வரையணும் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் அதிகாரிகள் வருவாங்கன்னா என்னோட ரெக்கார்டுக்காக நிறைய நேரம் செலவு பண்ணி அது படம் வரைஞ்சி கலர் பண்ணி அப்படிலாம் பண்ணுவேன். ஸோ எதையுமே ஒரு சிறப்பாக செய்யணும், நம்மளது மற்றவர்களோட ஒரு மாறுபட்டு வேறுபட்டு இருக்கணும். அது நம்ம பணியாக இருந்தாலும் சரி, நமது எந்த விதமான ஒரு வேலையாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே உண்டு. அதனால் அது ஆரம்பத்தில் சின்ன வயதில் அப்படி ஆரம்பித்து மருத்துவக் கல்லூரி படிக்கும்போதும் சரி, நான் ஸ்கேன் டாக்டராக இருக்கும்போதும் எல்லாருமே சொல்லுவாங்க இவங்களை மாதிரி ஒரு ஸ்கேன் டாக்டர் பார்க்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி சயின்டிஃபிக் ரிசர்ச் பேப்பரை படிப்பேன், நான் போய் ஸ்கேன் பண்ண அந்த பேஷண்ட்டு ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்பேன். ஸோ என்னோட கடுமையான உழைப்பை நான் எல்லாத்துலேயுமே செலுத்துவேன், செலுத்தி அதில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். என்னோட வாழ்க்கையில் சிறந்த மாணவியாக இருந்திருக்கிறேன், மருத்துவக் கல்லூரியில் ஒரு சிறந்த மாணவர் தலைவராகவும் இருந்திருக்கிறேன், இலக்கிய மன்றத்தோட தலைவராக இருந்திருக்கிறேன், மருத்துவராக படிக்கும்போது ஒரு சிறந்த மருத்துவராக மருத்துவக் கல்லூரி மாணவியாக இருந்திருக்கிறேன். எல்லாத்துலேயுமே ஒரு பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற எண்ணம் என்னோட மனதில் எப்பவுமே இருக்கு. எப்பவுமே அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆர்டினரியா இருக்கிறது பெரிய விஷயம், எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கிறது பெரிய விஷயம். ஆனால் ரெண்டு மாநிலத்திற்கு ஆளுநரா ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கும் பொழுது யாருமே அந்த மாநிலத்துல வேலை நடக்கல இந்த மாநிலத்துல வேலை நடக்கலன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக, அதுவும் சொல்லி கொடுக்கூடாதுன்றதுல எனக்கே ஒரு கடமை உணர்வு. அதனால முழு நேர ஆளுநர் எந்த அளவிற்கு ஒரு மாநிலத்துல பணியாற்றுவாங்களோ அதுவும் அதை விட அதிகமா பணியாற்றுன்ற எண்ணத்தோட பணியாற்றுறதுதான். இன்னொன்னு, எனக்கு சுற்றுப்பயணம் செய்வது வந்து சாதாரண காரியம் கிடையாது, நீங்களாம் பார்த்துருப்பீங்க. ஒரு மாநில தலைவராக இருந்து நான் இந்த இதுக்கு வந்திருக்கேன், பதவிக்கு வந்திருக்கேன். அதனால் அப்போவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் சுற்றி நிறைய பேரை பார்த்து கிராமத்தில் உள்ளவங்களை கூட நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன், எல்லாரையும் சந்திக்கணும் அப்படின்ற ஒரு உள்ள உணர்வு, எல்லாரையும் ஒரு மகிழ்ச்சியாக வைத்து கொள்ளணும், நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி வரணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் என்னோட பணியை அப்படி ஏற்றுக்கொள்ளணும். உள்ளிருந்தே ஒரு சக்தியை நானே ஜெனரேட் பண்ணிக்குவேன். இந்த டைனமைட் சொல்லுவாங்களே, சுத்த சுத்த சுத்ததான் அது சக்தி அதிகமா வருவாங்கல்ல, அது மாதிரி நான் அப்படிதான். அதாவது நீங்க புதுச்சேரிக்கு ஆளுநராக பொறுப்பேற்ற நேரம் வந்து புதுச்சேரியில கொரோனாவுடைய தாக்கம் என்பது மிகவும் கடுமையா இருந்தது, தமிழகத்திலும் இருந்தது புதுச்சேரியிலும் இருந்தது. அதை நீங்க வந்து சிறப்பாக கையாண்டிருக்கிறீங்க, ஆனா அதை வந்து நீங்க மருத்துவராக இருந்தனாலதான் கையாண்டீங்களா, அது உங்களுடைய நிர்வாக திறமைன்னு சொல்லிட்டு நீங்க அதை பாக்குறீங்களா? இரண்டும் சொல்லலாம், இரண்டும் சொல்லலாம். மருத்துவராக இருக்கிறதுனால நிர்வாக திறமையை அதில் சரியாக செலுத்த முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். டயக்னோசிஸ் சீக்கிரம் பண்ணிடுறேன் இல்லையா, இன்னொருத்தங்களாக இருந்தால் மருத்துவத்துறையை சார்ந்தவர்களாக இருந்தால் ஏன் வருது, எப்படி வருது, இதில் என்ன செய்யலாம், இதை உடனே என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு அதை ஆலோசித்து அதை பற்றி தெரியுது கொஞ்சம் கால அவகாசம் வேணும். எனக்கு முதலிலே இது இப்படி தான் இருக்கும், அதனால் இதை உடனே நம்ம தடுப்பு நடவடிக்கைகளுக்கு போகலாம் அப்படின்றது. அதனால் மருத்துவராக இருந்ததுனால சரியான நிர்வாகத்தை கொடுக்க முடிந்தது, சரியான நிர்வாகத்தை கொடுக்க முடிந்ததுனால கரோனாவை கட்டுப்படுத்த முடிந்தது, கரோனாவை கட்டுப்படுத்த முடிந்ததுனால புதுச்சேரி மாடல் என்ற ஒரு மாடலை உருவாக்க முடிந்தது. ஏன்னா நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க, பல மாநிலங்களில் முழுமையான லாக்டவுன் கொடுக்கும்பொழுது நம்ம முழுமையான லாக்டவுன் கொடுக்கல. அதே மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள் எல்லாம் நீங்க வெளியே வரக்கூடாதுன்னு சில மாநிலங்களில் சொல்லும் பொழுது நம்ம அவங்களுக்கெல்லாம் நேரம் கொடுத்து அவர்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து அவகாசம் கொடுத்து அவர்களுக்கான இடங்கள் கொடுத்து அதை வந்து நம்ம அவங்களுக்காக, அதனால வந்து அவங்க வந்து
பெரிய இடம் உங்களுக்கு கொடுத்து நீங்க இடைவெளியிட்டு நீங்க வியாபாரம் செய்து கொள்ளுங்கன்னு சொன்னோம். அதே மாதிரி நம்ம மாஸ்க் உங்களுக்கு தெரியும், முகக்கவசம் வந்து பாண்டில ஒரு ரூபாய்க்கு கொடுத்தோம். அதனால முகக்கவசம் தான் நம்மள தடுக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே அது முதல்லயே நாங்க அதுக்கு ஏற்பாடு செஞ்சோம். அதனால நிர்வாகத்துல வெற்றி பெற முடிஞ்சது. நான் இன்றைக்கு கூட சொல்றேன், சில பேர் சொல்றாங்க இவங்க வந்து ஆளுநரா இருந்து என்ன பண்ணாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்களான்னு எல்லாரும் கேக்குறவங்களுக்கு ஒரே பதில் தான், 3 மாதங்கள் ஆளுநர் ஆட்சியில இருக்கும் பொழுது முதல் முதலில் பெட்ரோல் டீசல் குறைச்சது இந்த மாநிலம் தான். இது நல்லா தெரியும், வேற எல்லா மாநிலத்தை விட முதல்ல அந்த அளவுக்கு நிர்வாகம் செஞ்சோம். கரோனாவை முழுமையா கட்டுப்படுத்துவதற்கு எனது மருத்துவ அறிவு எனக்கு உதவி செய்தது என்ற வகையில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு நல்லா பாத்திருப்பீங்க, தெலுங்கானால இருந்து மருந்துகள் எடுத்துட்டு வருவதா இருக்கட்டும், அதே மாதிரி ஜிப்மர் மருத்துவமனை சில அங்க உள்ள மருத்துவ நோயாளிகளை இங்க மருத்துவம் பார்த்ததா இருக்கட்டும், 2 மாநிலங்களும் எனக்கு உதவி செய்தது என்று தான் நான் சொல்ல வேண்டும். அதாவது நாட்டுக்கே ராஜாவா இருந்தாலும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப தலைவிதான். நீங்க குடும்ப தலைவியா, உங்க குடும்பத்தை எப்படி நீங்க மேலாண்மை பண்றீங்க? தூரத்துலதான் மேலாண்மை பண்ண முடியும். நீங்க சொன்ன மாதிரி இடையில இடையில நீங்க சொன்ன மாதிரி சென்னையில இடையில போயிட்டு கோயம்புத்தூருக்கு போயிட்டு, கோயம்புத்தூர்ல என்னோட மகனும் மருமகளும் இருக்காங்க, சென்னையில என் மகளும் கணவரும் இருக்காங்க. அவங்க எல்லாம் எல்லாரும் அவங்க அவங்க வேலையை ஒழுங்கா பாத்துட்டு இருக்காங்க. யாரும் என் கூட வந்து ராஜ்நிவாசிலயோ ராஜ்பவன்லயோ தங்கல. இந்த கொரோனா நேரத்துல வேணா லாக்டவுன்ல வேணா அவங்க எல்லாம் என் கூட இருந்தாங்களே தவிர மத்த நேரத்துல எல்லாருமே இப்ப கூட அவங்க வேலையை அவங்க சிறப்பா பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நான் வந்து அவங்களை பாக்கணுன்றதுக்காக இடையில சென்னை போவேன், அதுக்கப்புறம் முடிந்த அளவுக்கு கோயம்புத்தூர் போவேன். என்னை பொறுத்த மட்டும் இல்ல, ஆனா குடும்ப உறுப்பினர்கள்ட்ட தொடர்பு வைத்து கொண்டே இருப்பேன். காலையில இப்ப என்னோட மகள் வந்து கல்லூரிக்கு போனாங்கன்னா போயிட்டாச்சா வந்தாச்சா சாப்பிட்டாச்சா அதெல்லாம் இங்க கேட்டுட்டேதான் இருப்பேன். அதனால ஆனா குடும்ப உறுப்பினர்கள் கூட அன்பா இருக்கிறது எனக்கு பிடிக்கும். நேரம் செலவு செய்யறது ரொம்ப குறைவுதான். அந்த நேரம் செலவு செய்யலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருக்க கூடாதுன்னு நான் பாத்துக்கிற அளவுக்கு அவங்கள தொடர்பு கொண்டு கொண்டே இருப்பேன். அதான், அதாவது நீங்கள் ஆரம்பத்தில் மருத்துவராக அவங்களுடைய பணியை தொடங்கிருக்கீங்க, அதுக்கு பிறகு ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக இருந்தீங்க, இப்போ ஆளுநராக, அதாவது 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கீங்க. எந்த பதவி உங்களை வந்து மிகவும் பிடித்திருந்தது? அது அப்படி இந்த பதவிதான் பிடிச்சது அந்த பதவிதான் பிடிச்சதுன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு எனக்கு என்ன வேலை கொடுக்கப்படுகிறதோ அந்த வேலைய மகிழ்ச்சியா அனுபவித்து நான் செய்வேன், அதுதான் என்னோட பழக்கம். ஐ என்ஜாய் டூயிங். இன்னைக்கு இந்த வேலை இருக்கா, அதை நான் மகிழ்ச்சியா அதை ஏற்றுக்கொண்டு ரசித்து நான் அந்த வேலையை செய்வேன், அதான் என்னோட பழக்கம். அதனால எந்த வேலை என்னைக்கு, ஏன்னா எல்லா வேலையும் ஒரு வேலையும் நிரந்தரம் கிடையாது. இன்னைக்கு இப்படி இருக்கலாம் நாளைக்கு அப்படி இருக்கலாம், ஆனா தமிழிசை நிரந்தரம், தமிழிசையோட வேலை நிரந்தரம், தமிழிசையோட இயல்பு நிரந்தரம். அதனால எந்த வேலையா இருந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு சுவாரஸ்யமா இருக்கணும்னு செய்ய ஆரம்பிப்பேன். அதனால எல்லா வேலையும் எனக்கு பிடித்த வேலை தான். ஆளுநர் மாளிகைங்கிறது வந்து ஒரு குட்டி அரண்மனை தான் எப்போதும், அதாவது 2 மாநிலம், அதாவது பாண்டிச்சேரி சின்ன ஆளுநர் மாளிகை, தெலுங்கானாங்கிறது ஒரு பெரிய மாளிகை, எல்லா பணியாளரும் இருப்பாங்க அதுல. அந்த அப்போ அதுல வந்து சமையல் கலைஞர்கள் இருப்பாங்க, அவங்க தான் உணவு தயாரித்து கொடுப்பாங்க. பெரும்பாலும் இந்த இதில் வந்து ஆண்கள் அதிகமான ஆளுநர் இருக்கும்போது அவங்க தான் சமைச்சு கொடுக்கணும். உணவுங்கிற விஷயத்தில் வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கீங்க, நீங்கள் உணவு சமைப்பீங்களா இல்லை சமைச்சு கொடுத்ததா? அதாவது நீங்கள் கேட்குற கேள்வியிலே மிக கடினமான கேள்வி இந்த கேள்வி தான். எனக்கு சின்ன வயதுலேருந்து சமையல் கட்டுக்கு போகிற பழக்கமே கிடையாது. எங்கள் அம்மா வந்து, எங்கள் அம்மாவை தான் நான், எங்கள் அம்மாவோட நினைவு நாள் தான போகுது. அவங்கள நான் வந்து ஒரு நன்றியோடு நினைக்கிறது என்னன்னா, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் வீட்டுக்கு சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லுவாங்க சமையல் சொல்லி கொடுங்க அப்படின்னு, ஆனா எங்க அம்மா முதர்ந்தே எனக்கு வந்து சமையல் மேடையை விட வேறு மேடைகள் தான் எனக்கு உகந்ததுன்னு முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க. அதனால என்ன வந்து சமையல் எல்லாம் பண்ணணும்னு சொல்லல, ஆனா எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்றது எங்க அம்மாவுக்கு தெரியும். அதனால சின்ன வயதுல இருந்தே எனக்கு அதுல ஆர்வமும் இல்லை, ஆர்வம் இல்லாத அளவிற்கு எனது வாழ்க்கை முறையும் அதே மாதிரி அமைந்து விட்டது என்பதுதான். ஆனால் சமையல் செய்து அதை நல்லா செஞ்சுருந்தாங்கன்னு நான் பாராட்டுவேன். ஆனால் ரொம்ப என்னோட புடி நம்ம சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் கிடையாது. அந்த நேரத்தில் பசிக்கு என்ன இருக்குதோ அதை சாப்பிடுவேன். ஆனால் அடிக்கடி எல்லாத்தையும் ஒன்று சொல்கிறது உண்டு, நாம் வந்து கரன்சிஸ் ஏன்றோம் ஆனால் கலோரிஸ் ஏன்றோமா? ஒரு நம்மகிட்ட இவ்வளோ காசு இருக்குது, இன்னைக்கு 100 ரூபா இருக்குது, இதில் 30 ரூபா செலவு பண்ணிட்டோம், இன்னும் 70 ரூபா தான் இருக்குது அப்படின்னு நம்ம கரன்சி ஏன்றோம். கலோரிஸும் அப்படி எண்ணி தான் நம்ம சாப்பிடணும். ஒரு மருத்துவராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எப்போ ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து, அதனால எல்லாருமே கரன்சிஸையும் என்ற மாதிரி கலோரிஸையும் எண்ணி சாப்பிடணும் அப்படின்னு
ஆனா ஒரே ஒரு கவலையான விஷயம், யார் வந்தாலும் நான் என்னால சமைச்சு தர முடியாது, ஆனா நல்லா சமைக்க சொல்லி விருந்து கொடுக்குறேன், யார் வேணாலும் வரலாம். உடைங்கிற விஷயத்துல எந்த அளவுக்கு நீங்க ஆர்வம் கொடுப்பீங்க? உடை உங்களுக்கு அதிகமா? உடை விஷயத்துல எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். உடையில வந்து ரொம்ப கவனம் செலுத்துவேன். கவனம் செலுத்துறது மட்டும் இல்லாம எல்லாரும் மேட்சா போடுறதுன்றது ரொம்ப பிடித்தமான விஷயம். ஏன்னா சின்ன வயதுல இருந்தே ஒரு நீங்களே பார்த்துப்பீங்க மீன்ஸ்ல என்ன கருப்பு குட்டை பரட்டை அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்றதுல எனக்கு ரொம்ப அனுபவம் உண்டு, அதுல ஆசையும் உண்டு. அதனால நம்மளை நல்லா தோற்றத்தை நல்லா கவனிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு. ஏன்னா இயற்கையிலே நாங்கள்லாம் கொஞ்சம் நிறம் குறைவா இருக்கிறதுனால அதிகமாக பரிகசிக்கிறதுக்கு உள்ளானோம் பள்ளியிலலாம் கூட. அதை மாற்றி விடணும், என்னோட நிறத்தை நான் மாற்ற முடியாது. ஆனால் நிறம் அப்படி இருக்கின்றக்காக ஒரு நாள் கூட நான் கவலைப்பட்டது கிடையாது. அது மட்டும் இல்லை, யாரோ அவங்க வந்து நிறம் கருப்பாக இருக்காங்க அதனால கவலையே பட்டது கிடையாது. ஏன்னா அதுக்கு மேலே நம்ம திறமையை வளர்த்து நம்மளோட திறமையினால் நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னு தான் நினைப்பேன். ஏன்னா வந்து இயற்கை தான் நமக்கு வந்து நம்மளோட தோற்றத்தை கொடுக்குது. அதனால் தோற்றத்தில் வந்து ஒன்றும் நாம மாற்றிக்க முடியறது எதுவும் இல்லை. ஆனால் அந்த தோற்றத்தை எப்படி நம்ம வெளிப்படுத்துறது, இந்த மாற்றத்தை நம்ம செய்துக்கலாம். அதனால் சின்ன வயதுலேருந்தே உடையை கொஞ்சம் நேர்த்தியாக உடுத்துறதும் உடையை வந்து அடிக்கடி மாத்துறதும், ஒரு காலையில ஒரு உடைனா மத்தியானம் ஒரு உடை போடுவேன், சாயந்தரம் இது என்னையே நான் புதுப்பித்திருக்கிற மாதிரி நான் நினைச்சுக்கொள்வேன். கல்லூரி படிக்கும் போது, அதுவும் நான் வந்து மேற்படிப்பு படிக்கும் போது என்னோட உடை வந்து மிக பிரபலம். இன்னைக்கு வந்து இசை தமிழ் என்ன கட்டிட்டு வீட்டில் இசைம்பாங்க, நான் மருத்துவமனையில் தமிழ்பாங்க, தமிழ் இன்னைக்கு என்ன போட்டுட்டு வராங்க அப்படின்றது. ஏன்னா வந்து கிளிப்ல ஆரம்பிச்சு பேங்கிள்ஸ்ல வரைக்கும் செயின்ல இருந்து எல்லாமே அதே கலர்ல போடுவேன். இப்போ அது ரொம்ப குறைஞ்சிருச்சு, ஆனால் அதுக்கு ரொம்ப விலை உயர்ந்ததுதான் இல்லை. எங்கள் அம்மா ரங்கநாதன் தெருக்கு கூட்டிகிட்டு போய் எல்லாம் சின்ன சின்னதாக வாங்கி கொடுப்பாங்க, அதெல்லாம் ஒரு டப்பாவில் போட்டு ரக பெட்டியில் போட்டு அந்த கலர் வச்சு அப்படி கரெக்டாக அந்த சாரீ எடுக்கும்போது அந்த சுடிதார் எடுக்கும்போது அந்த கலர் போட்டுக்குவேன். எனக்கு அது ஒரு மாதிரி நேர்த்தியாக இருந்த உடனே பேஷண்ட்ஸே பார்த்து டாக்டர் இன்னைக்கு நல்லா உடை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் ஒரு மகிழ்ச்சி, அது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வது. அதனால் எனக்கு உடையில் பிடிக்கும். இப்போ கூட உடையில் ரொம்ப கவனம் செலுத்துவேன். ரொம்ப எனக்கு அது இப்போ என்னால் கடைக்கு போக முடியல. முதல்ல அரசியல்லாம் இருக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆன உடனே அதுக்கு வந்து உடனே கடைக்கு போயிடுவேன், கடைக்கு போய் சேலை வாங்க போயிடுவேன், சுடிதார் வாங்க போயிடுவேன். அதனால உடை உடுத்துறது ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாத்தையும் சொல்கிறது என்னென்னா, ரொம்ப விலை உயர்ந்த உடை தான் உடுக்கணும்னு இல்லை, ஆனால் நேர்த்தியாக நம்மை உடை உடுத்தி கொள்ளும்பொழுது அது நமது மனதை ஒரு உற்சாகப்படுத்துகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாதிரி உற்சாகத்தை நான் பெறுகிறேன் அப்படின்னு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப சோர்வா இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா நான் உடைய இன்னும் கொஞ்சம் ஆடம்பரம்னு சொல்ல மாட்டேன், இன்னும் கொஞ்சம் பிரைட்டா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதாவது உங்க பேர்லயே தமிழ் இசைன்னு இருக்கு, உங்களுக்கு இசை பிடிக்குமா? என்ன மாதிரி இசை? தமிழ் இசை தான் பிடிக்கும். தமிழ் இசைக்கு தமிழ் இசை தான் பிடிக்கும். தமிழ் இசை வளர்த்தவர்களை இன்னும் நாம் அடையாளம் கண்டு கொண்டு இன்னும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்றது எனக்கு கருத்து. இசை என்பது இறைவனையே வந்து இறைவன் இசையால் ஆட்பட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்துக்கிங்க வேதாரண்யத்தில் கதவுகள் மூடப்பட்டது இசையினால, கதவுகள் திறக்கப்பட்டது இசையினால. அதாவது இசையால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்றது எனது. அது நான் தமிழ் இசையாலும் முடியாதது எதுவும் இல்லைன்னு தான் நானும் சொல்கிறேன். இது வந்து இன்னும் சொல்லப்போனால் இசையினால் இரத்த அழுத்தங்கள் குறைகிறது. நம்ம மெல்லிய இசையை கேட்கும்போது அது உடலில் உற்சாகத்தை தருகிறது. ஆக இசை வந்து மருத்துவமாகவே பயன்படுகிறது என்று சொல்கிறார்கள். அதை மருத்துவர் இசையாக இருக்கலாம், மருத்துவமும் இசையாக இருக்கலாம் அப்படின்றது விஞ்ஞானம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆக இசைனால என்ன, இசைவது தானே, இசைவதுன்றது நம்மால் இசைந்து வருவது தான். ஆக நம்மோடு ஒரு நம்மளுக்கு ஒரு இசைவை ஏற்படுத்தி நம்ம இசைந்து வாழ்வதற்கு ஒரு இசையாக நம்மை சுற்றி வருவது. அதனால இசை எல்லாரும் கேட்டு பழகணும். ஆனால் எனக்கு கொஞ்சம் லடபா கபா கபா அதெல்லாம் கொஞ்சம் பிடிக்காது. மெல்லிய இசை, அதே சமயத்தில் அர்த்தமுள்ள இசை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாடல்கள் கேட்கும்போது, சினிமா பார்க்குற பழக்கம் ரொம்ப கிடையாது, ஆனால் பாடல்கள் கேட்கும்போது அந்த பாடல்களுக்குள்ள கருத்தை கேட்டு இசையும் கேட்பேன், அதே சமயத்தில் உள்ள கருத்துக்களை அனுபவிச்சு கேட்பேன். கவிதையாக அதை எடுத்துக்கொள்வேன். அதனால தான் நான் முத்துக்குமார் போன்றவர்களெல்லாம் மறையும் போது ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா அவர்களோட இசை கூட அவர்களோட ஆழமான கருத்துக்களை நான் எடுத்து, கண்ணதாசன் போன்றவர்களும் ஆரம்பத்துலேருந்து எனக்கு பிடித்தமானவர்கள். எல்லாரும் இன்னைக்கு கூட உங்களை வந்து அக்கா அக்கா என்று தான் அழைக்கிறாங்க, ஆளுநராக இருந்தாலும் கூட அக்கா என்று தான் அழைக்கின்றார்கள். அது நீங்கள் எப்படி எடுத்து? இல்லை, நான் எனக்கு பிடித்தமான ஒரு அழைப்பு அதுதான். தலைவர்னு கூப்பிட்டாங்க, ஏன்னா தலைவராக இருக்கும்போது. அதுக்கப்புறம் ஆளுநர்னா ஹர் எக்ஸலன்சி அதெல்லாம் கொடுக்கறது. ஹர் எக்ஸலன்சியாக இருக்கிறதோட எக்ஸலண்ட் சிஸ்டராக இருக்கிறது தான் எனக்கு பிடித்தமான விஷயம்.
இன்னொன்று, நான் எப்பவுமே என்ன பதவிகள் வந்தாலும் கூட சொன்னீங்க நிறைய பணியாளர்கள் இருக்கிறாங்க. இப்போ இப்போ கூட எனக்கு வந்து தெலுங்கானாலேருந்து கூட ரெண்டு பணியாளரை கூட்டிகிட்டு வரலாம், அதான் நான் கூட்டிகிட்டு வர்றது கிடையாது. விமானத்தில் ரெண்டு இன்னும் ரெண்டு பேரை கூட்டிகிட்டு வரலாம், நானும் என்னோடய ஏடிசா பாதுகாப்பு அதிகாரி ஒருத்தங்களை தான் நான் வருவேன். என்னன்னா, நம்ம வாழ்க்கை வந்து எப்படி நம்ம இயல்பாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமோ அதே வாழ்க்கையை தான் பழகிக்கொள்ளணும். நிறைய பணியாளர்கள் இருக்கிறாங்கன்றதுக்காக அந்த வாழ்க்கையை பழகிக்கொள்றது அது வந்து அது நமக்கு எவ்வளோ நாள் இப்படி தான் ஒரு வாழ்க்கை அப்படின்னா. இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடித்தது, நான் என்மையில எனக்கு ரொம்ப நம்பிக்கை உண்டு, என்னால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லைன்னு நான் நினைப்பேன். அதனால் அதை மாதிரி வாழ்க்கையை பழகிக்கொள்றது தான் எனக்கு பிடித்தமான ஒன்று. அதனால் எப்போவுமே சகோதரி தான், அக்கா தான், அது என்னோடய நான் சார்ந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள். இதுக்கு முன்னால் கூட தலைவராக இருக்கும்போது கூட தலைவர்னு கூப்பிட்றது எனக்கு பிடிக்காது, தலைவின்னு கூப்பிட்றது எனக்கு பிடிக்காது, அக்கான்னு கூப்பிட்றது பிடிக்கும். எல்லாத்தோட மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்ன தெரியுமா, நம்ம தமிழ் பேசுகிறவர்கள் நம்மை அக்கா என்று கூப்பிடுவது நமக்கு இயல்பான ஒன்று, ஆனால் தெலுங்கு பேசும் மக்களும் என்னை அக்கா என்று கூப்பிடுவது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருது. என்னென்னா, தெலுங்கு பேசும் மக்களோட நான் அந்த அளவிற்கு ஆளுநராக இல்லாமல் ஒரு சகோதரியாக பழகி கொண்டிருப்பதனால் இங்கே மட்டும் இல்லை அங்கேயும் அக்கா, எல்லா இடங்களிலும் இந்தியா முழுவதும் அக்கா தான். அக்கா என்பதுதான் எனக்கு பிடித்தமான ஒரு, ஏன்னா உறவு என்று வருவது உறவுகளை மதிக்க ரொம்ப நான் கற்றுக்கொள்வேன். உறவுகள் வந்து எனக்கு மிக பிடித்தமான ஒன்று. ஒருத்தவங்க கூட பழகிட்டோம்னா அவங்களுக்கு வந்து நல்லது செய்யணும், அவங்கள மகிழ்விக்கணும், அவங்க வீட்டில் ஏதானா அதில் பங்கெடுத்து கொள்ளணும் இப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ரொம்ப உண்டு. ஏன்னா எல்லாமே வாழ்க்கையில் என்ன பெருசாக நம்ம சாதிக்க போகிறோம், ஒருத்தர் கூட ஒரு பகிர்ந்து கொள்கின்ற ஒரு அன்பு, துக்கமாக இருந்தாலும் இன்பமாக இருந்தாலும் பகிர்ந்து கொள்வது, நட்போடு பழகுவது, இதற்கு மேலே நம்ம வாழ்க்கையில் என்ன பெருசாக சாதித்து போகிறோம். அதனால் ஒரு சிறிய மனிதராக இருந்தாலும் என்னோட பணியாளராக இருந்தாலும் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கூப்பிடுவது அதுக்கு போகணும் அப்படின்னு நான் நினைப்பேன். இன்று கூட எங்க இயக்கத்தில் என் கூட பணியாற்றியவர்கள் ஒரு சின்ன இடத்துல திருமணமோ இல்லைன்னா அவங்க வீட்டில் விசேஷம் இருந்தாலும் அவங்களுக்கு போகணும் அப்படின்னு எல்லாருக்கும் இப்போ கவர்னர் அந்த இடத்துக்கு வரலாமா அப்படின்னு கேட்பாங்க. முடிந்த அளவிற்கு, ஏன்னா என்னோட ப்ரோட்டோகால் சில இடங்களில் ஒத்துக்கொள்ள முடியாது, ஆனால் எல்லாத்தையும் மீறி சில இடங்களுக்கு நான் போகிறதுக்கு விருப்பப்படுவேன்றது நான் தெரியும். நீங்கள் அதிகமாக யோகா செஞ்சு நான் பார்த்துருக்குறேன். ஆமாம், அதிகமாக யோகா செய்கிறீங்க, அது எப்படி உங்களால் சாத்தியப்படுது? இல்லை, யோகா செஞ்சால் தான் அதிகமாக வேலை செய்ய முடியும், அதிகமாக யோகா செய்கிறோமா? ஏன்னா அதிகமாக யோகா செய்கிறதுனால நம்மளால் வேலை அதிகமாக செய்ய முடியுதா? நீங்கள் கேட்டிங்கல்ல எப்படி அதிகமாக வெளியே சுற்றுப்பயணம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நேரம் கொஞ்சம் குறவாக இருந்தால் கூட வாக்கிங் அண்ட் யோகா, நடைப்பயிற்சி யோகாவை கொஞ்ச நேரமாவது செய்யணும் அப்படின்னு நான் நினைப்பேன். வாழ்க்கையில் நமக்கு சுறுசுறுப்பாக இருக்கணும், மருத்துவராக இருக்கிறதுனால நம்ம நோயின் இல்லாமல் வாழணும், நம்மளால் திறமைகளை வளர்த்து நம்மளால் இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால் பணி செய்ய முடியும் அப்படின்றத நாம் வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்கணும். நம்ம வேகமாக நடக்கிற மாதிரி, நம்ம எவ்வளவு நம்மளோட வாழ்நாள் முடிகிற வரைக்கும் நம்ம வேகமாக பேசணும், வேகமாக நடக்கணும், வேகமாக வேலை செய்யணும். ஆக இது இந்த அளவுக்கு உடம்பை நம்ம வைக்கணும்னா, உடனே ஒன்று அவங்ககிட்ட சொல்லிடுறேன், 24/7 தான் என்னோட, 24/7 தான் என்னோட வேலை. சில பேர் மாதிரி ஒரு வாரம் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், மசாஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு இது வரைக்கும் நான் போகவும் மாட்டேன், போனதும் கிடையாது. அந்த அந்த மாதிரி ஓய்வு எடுத்து போய் உடம்ப தேய்ச்சிக்கணும் அப்படின்ற எண்ணமும் எனக்கு கிடையாது. நான் அன்னன்னைக்கு என்னை புதுப்பித்துக் கொள்வேன், அதுதான். 4:30 சரியா எழுந்திருக்கேன், 4:30 எழுந்திருக்க உடனே முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு சாமி கிட்ட வந்து முதல்ல சொல்றது, இந்த நாள் பலருக்கு உபயோகமா இருக்கணும், எனக்கும் மகிழ்ச்சியை தரணும், எந்த வருத்தமோ எந்த கவலையோ இல்லாம எல்லாருக்கும் மகிழ்ச்சியா தரணும் இந்த நாள் அப்படின்ற கேட்டுட்டு சாமி கிட்ட எனக்கு முழு சக்தியோட நான் பணியாற்றணும் அப்படின்ற, முழுமையா எனக்கு சக்தி கொடு, பாரதியார் கேட்பார்ல சக்தி கொடு அப்படின்னு சக்தியை வாங்கிட்டு தான் யோகாவே செய்ய ஆரம்பிப்பேன். அதே மாதிரி இந்த நாளோட நிறைவுல படுக்க போறதுக்கு முன்னால என்னால் முடிந்த அளவிற்கு எனக்கு பணியாற்றுவதற்கு எனக்கு சக்தியை கொடுத்தா இருவா இறைவா அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிட்டு தான் நான் படுக்க போவேன். அதனால இறை சக்தி என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன். ஒரு அடி கூட இறைவன் நினைக்காமல் வைக்க முடியாது, ஒரு நொடி கூட இறை சக்தி இல்லாமல் நகராது என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கை உள்ளவள். என்னை இயக்கிக் கொண்டிருக்கிறது இறை சக்தி என்று தான் நினைக்கிறேன். இறை சக்தி இந்த இசை சக்தியை இயக்கிக் கொண்டிருக்கிறது, எல்லோருக்கும் பயன் பெற வேண்டும் அப்படின்றதான் எனது வாழ்க்கை. மகிழ்ச்சியை கொடுத்து மகிழ்ச்சி பெற வேண்டும் என்றதுதான் எனது எண்ணம். கொடுக்கிற வேலையை முழுமையாக செய்ய வேண்டும் என்பதுதான் எனது பணி. அதனால பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும், மகிழ்ச்சியாக
முழு சக்தியோடு அந்த சக்தியை நான் பெறுவதற்காக எல்லா முயற்சிகளையும் நான் தினம் தினம் பெற்றுக்கொள்கிறேன் என்பதுதான். உங்களுடைய வேலை பழுவுக்கு இடையிலே எங்களோடு பேசியமைக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய தலைமுறைக்கு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு எனது நன்றி. உற்சாகமாகவே நாம் நாளை தொடங்குவோம். நன்றி.